இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 38,000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா முழுவதும் ஒரே நாளில் 38,617 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 89,12,908 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 474 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 130,993 அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 446,805 உள்ளது என்றும், இதுவரை மொத்தம் 83,35,109 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 44,739 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.